ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துணு குட சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி இன் எலக்ட்ரானிக் மீடியா ஸோ இந்த கோர்ஸுடைய டீடெயில்ஸ் இதுக்கான அந்த ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அட்மிஷன் ப்ரொசீஜர் ஸோ இந்த கோர்ஸ் முடித்ததுக்கு அப்புறமான அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சேலரி பேக்கேஜஸ் ஸோ இது எல்லாமே தான் என்ன போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ வந்துட்டு முழுசாப்பாருங்க அதே மாதிரி துணுக்குமலை சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் நான் என்ன கண்டன்ட் போடணும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள் வாங்க நம்ம என்ன அப்படிங்கிறத என்ன பார்க்கலாம் இந்த எம்எஸ்சி எலக்ட்ரானிக் மீடியாவில் என்ன சொல்லிக் கொடுக்காங்க அப்படிங்கிறத இந்த எம்எஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ இயர் பிஜி அதாவது போஸ்ட் கிராஜுவேட்டு கோர்ஸ் ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான அந்த மினிமம் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேச்சுலர் டிகிரி சயின்ஸ் ஸ்ட்ரீமில் முடிச்சிருக்கணும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பிடெக்கு அப்புறம் வந்துட்டு பயோடெக்னாலஜி கட்டாயமாக இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டென்த்து அப்புறம் ப்ளஸ் டூவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து முடித்து இந்த யூஜி டிகிரி வந்துட்டு சயின்ஸ் ஸ்ட்ரீமில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸுக்கான எலிஜிபிலிட்டியாக இருக்கும் ஸோ இந்த கோர்ஸில் நமக்கு என்ன சொல்லித்தராங்க இந்த எம்எஸ்சி எலெக்ட்ரானிக் மீடியாலாம் நமக்கு என்ன சொல்லித்தராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மீடியா அண்டு கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வந்துட்டு இந்த டெலிவிஷன் ஃபீல்டு அப்புறம் இந்த ஜேர்னலிசம் ஸோ இந்த மாதிரியான ஃபீல்டு இருக்குது இல்லையா ஸோ அதை சம்மந்தமாக தான் நமக்கு வந்துட்டு சொல்லித்தராங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராட்காஸ்ட் ஜேர்னலிசம் மீடியா ரிசர்ச் சினிமேட்டோகிராஃபி ரைட்டிங் ஃபார் எலக்ட்ரானிக் மீடியா வீடியோ எடிட்டிங் ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ் தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த எம்எஸ்சி எலக்ட்ரானிக் மீடியாவில் வந்துட்டு சொல்லித்தராங்க ஸோ இந்த எலக்ட்ரானிக் மீடியா இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த கோர்ஸுக்கான நல்ல பெஸ்ட்டான காலேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்துட்டு பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் யூனிவர்சிட்டியில் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான காலேஜஸ் அப்படின்னு சொல்லலாம் இன் தமிழ்நாட்டில் அது போக பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஸோ அங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு நம்ம படிக்கலாம் ஸோ பெஸ்ட்டான காலேஜஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஸோ இதுக்கான அட்மிஷன் ப்ரொசீஜரில் வந்துட்டு மெரிட் பேஸ்டான அட்மிஷனும் இருக்குது என்ட்ரன்ஸ் பேஸ்டான அட்மிஷனும் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது ஸோ இந்த கோர்ஸுக்கான அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்ட்டி இருந்து ஒன் லேக் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம் இந்த எம்எஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா இந்த கோர்ஸுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது எந்த மாதிரியான அந்த ஜாப் ப்ரொஃபைலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்சர் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் மேனேஜர் மீடியா பிளானிங் மேனேஜர் டெக்னிக்கல் சப்போர்ட் ஆஃபீஸர் டெக்னிக்கல் சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு பப்ளிக் ரிலேஷன் அண்ட் கார்பரேஷன் கம்யூனிகேஷன் இன்ஜினியர் அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் எக்ஸிக்யூட்டிவ் டிஜிட்டல் மீடியா மேனேஜர் ஸோ இந்த மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல்ஸ்லாம் எலக்ட்ரானிக் மீடியா படிச்சிருந்திங்கன்னா இருக்குது ஸோ இந்த ஜாப்கான அந்த சாலரி பேக்கேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது இயர்லி வந்துட்டு டூ இருந்து ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சாலரி பேக்கேஜஸ் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடங்களை பொறுத்து இந்த சேலரி பேக்கேஜஸ் அப்படிங்கிறது வேரி ஆகலாம் ஸோ எந்தெந்த மாதிரியான ஜாப் ஏரியாஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மீடியாவில் முக்கியமாக எலக்ட்ரானிக் மீடியா அப்படிங்கும்போது நம்ம சினி ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ் டெலிவிஷன் ஃபீல்டு அதுக்கப்புறம் எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷன் மீடியா மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வெப்சைட்ஸ் டெலிகாம் சர்வீசஸ் டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரீஸ் டிஜிட்டல் மீடியா இண்டஸ்ட்ரீஸ் ஸோ இந்த மாதிரியான ஏரியாஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்காங்க ஸோ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்எஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா கோர்ஸுக்கான டீடைல்ஸ் ஸோ ஒரு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு நான் வேறு ஃபீல்டு போகணும் இல்லை டெலிவிஷன் ஃபீல்டு போகணும் ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் போகணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கிறவங்க இந்த எம்எஸ்ஏ எலக்ட்ரானிக் மீடியா இந்த கோர்ஸ் வந்துட்டு படிக்கலாம் ஒரு மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸில் வந்துட்டு ஆர்வம் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் சைடில் போகணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க இந்த எம்எஸ்ஏ எலக்ட்ரானிக் மீடியா செலக்ட் பண்ணி என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கலாம் நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு இது தான் டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கூட வேலை வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு எடுத்து படிங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னா நம்புறேன் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனில் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயமாக வந்துட்டு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காம துணுக்குமுட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா என்னுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்குது அதுலேயும் நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மெசேஜ் பண்ணலாம் ஸோ அதுக்கான ரிப்ளை அப்படிங்கிறது கிடைக்கும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லக்கூடிய உங்களுடைய ரெக்வெஸ்ட்டுக்கும் என்ன வீடியோ வந்துட்டு மேக் பண்ணி போடுறேன் ஸோ மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி